இன்று நாம் காண இருப்பது கொல்லிமலையில் 18 சித்தர்கள் ஒன்றாக கூடி வழிபட்ட கன்னிமார் கோவிலும் 1000 வருடங்கள் பழமையான சிவலிங்க சிலையும் 18 சித்தர்களும் ஒன்றாக சேர்ந்து தயாரித்த காயக்கல்ப முறையான மூப்பு மருந்தும் அதை அரைக்க பயன்படுத்திய கல்வங்களையும் காலாங்கிநாதர் சித்தரின் சீடரும் பழனி முருகன் சிலையை செய்த நவபாஷாணத்தின் நாயகரான மகா சித்தரான போகர் சித்தரை பற்றிதான். ஆனால் இந்நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்ல, மாறாக நவபாஷாணத்தை ஒன்றாக சேர்த்து கட்ட கொல்லிமலையை எதற்காக தேர்வு செய்து நவ குளிகைகளை உருவாக்கி எப்படி பழனி முருகனின் சிலையை வடிவமைத்தார் என்றும் அச்சிலைக்குள் என்னென்ன சூட்சமங்களை வைத்துள்ளார் என்பதையும் விரிவாக இந்நிகழ்ச்சியில் காண இருக்கின்றீர்கள். எதற்காக அவர் கொல்லிமலையை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று சிலர் யோசிப்பீர்கள். ஒரு சிலரோ கொடைக்கானலில் உள்ள போகர் கஜத்திலும் அல்லது கன்னிவாடையிலும் தான் நவபாஷாண சிலை செய்தார் என்றும் நீங்கள் கூறுவது உண்மை இல்லை என்றும் நினைப்பீர்கள். உண்மை சம்பவங்கள் சில நேரங்களில் மறைக்கப்பட்டிருக்கும் அல்லது மறக்கப்பட்டிருக்கும். அப்படி மறைக்கப்பட்ட இடம்தான் கொல்லிமலையாகும். எந்த காலகட்டத்தில் யார் மூலம் வெளிவர வேண்டும் என்று சித்தர்கள் நினைக்கிறார்களோ அந்த காலகட்டத்தில் அவர்களால் நிர்ணயிக்கப்பட்டவர்களால் தான் மறைக்கப்பட்ட உண்மையானது வெளிவரும். இதுவே நிதர்சன உண்மையாகும். அந்த அரிய வாய்ப்பு சிவப்பிரபஞ்சம் நிகழ்ச்சிக்கு கிடைத்துள்ளது என்று நினைக்கும் பொழுது அளவற்ற மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது. நவபாஷாண சிலையை ஓரிடத்தில் அவர் செய்யவில்லை. எங்கெங்கே மூழ்கை கிடைக்கின்றதோ அதே போல் எந்த இடத்தில் பஞ்சபூதங்களையும் சுலபமாக காண முடியுமோ அந்த இடத்தை தான் சித்தர்கள் தேர்வு செய்துள்ளனர். அப்படி தேர்வு செய்த இடம்தான் கொல்லிமலையாகும். பொதுநலம் கருதாமல் சுயநலமாக இருந்தால்தான் சித்தி நிலையை அடைய முடியும். ஆனால் இவற்றுக்கு மாறாக போகர் இருந்துள்ளார். காரணம், தான் மட்டும் பயன்பெறாமல் தன்னை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நவபாஷாண சிலையை போகர் செய்ததாக தெரிகின்றது. அறுபடை வீடுகளில் மூன்றாவது வீடாக சொல்லும் இடம் பழனிமலையாகும். இந்த பழனிமலையில்தான் போகர் அவர்கள் முருகன் சிலையை வடிவமைத்தது. காரணம், ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்துண்டு. ஆனால் அனைத்து நோய்களையும் ஒரே ஒரு மருந்தால் தீர்க்க முடியும் என்றால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நவபாஷாண பழனி முருகன் சிலையாகும். எத்தனையோ மலைகள் உள்ளன. ஆனால் பழனி மலையை அவர் தேர்ந்தெடுத்து நவபாஷாண முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் உண்டு. செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் அதிகம் உள்ள இடம் பழனி மலையாகும். அதே போல் செவ்வாய் கிரகத்திற்கும் முருகனுக்கும் தொடர்பு இருப்பதால் பழனி மலையை தேர்ந்தெடுத்து முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார் என்றால் அவருடைய நுட்பமான அறிவை கண்டு நம்மை வியக்க வைக்கிறது. போகருடைய மருத்துவ ஞானம் அளவற்றது என்று கூறலாம். இவருடைய மருத்துவ நூல்களாக நிகண்டு வைத்தியம், துவாதகாண்டம், சப்பகாண்டம், வைத்திய சூத்திரம் ஆகியவையும் ஆன்மீகத்திலும் ஞான சூத்திரம், அட்டாங்க யோகம், ஞான சாராம்சம் ஆகியவையும் குறிப்பிடத்தக்கன. மேலே கூறிய மருத்துவ நூல் குறிப்புகளை பயன்படுத்தி நவபாஷாண சிலையை செய்துள்ளார். அந்த நவபாஷாண சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை நாம் குடித்தோம் என்றால் தீராத நோய் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் வல்லமை பெற்றதாகும். இந்த நவபாஷாணத்தால் முருகன் சிலை மட்டும்தான் செய்துள்ளார்களா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. பழனி முருகன் சிலையை செய்த பிறகு போகர் சித்தயோக சமாதி என்று சொல்லக்கூடிய தவ நிலையில் அமர்ந்த பிறகு குருவை போலவே நாமும் நவபாஷாண சிலையை செய்யலாம் என்று பைரவர் சிலையை போகரின் சீடர்கள் செய்துள்ளார்கள். அவர்கள் நினைத்தது போல பைரவர் சிலையை செய்து முடித்துள்ளார்கள். ஆனால் குருவை போல இவர்களால் முழுமையானதாக செய்ய முடியவில்லை. காரணம், நவபாஷாணம் கட்டுவதில் ஏதோ ஒரு சிறு பிழையால் அந்த சிலையே விஷமாக மாறியுள்ளது. கையால் தொட்டு அபிஷேகம் செய்ய முடியாமல் சீடர்கள் திணறியுள்ளார்கள். பல நோய்களுக்கான ஒரே மருந்து நவபாஷாணம். நவபாஷாணம் என்ற வித்தையை போகர் சித்தர் கையாண்டார். ஆனால் சீடர்கள் செய்த சிலையை தொட்டு அபிஷேகம் செய்யும் பொழுது பலவிதமான நோய்களை உண்டாக்கியுள்ளன. ஆகையால் அச்சிலையை அப்படியே மறைத்து வைத்து விட்டனர். இவற்றை கேட்கும் பொழுது
போகர் சித்தர் எவ்வாறு அதிக கவனத்துடன் பழனி முருகன் சிலையை செய்திருப்பார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். போகர் சித்தரை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தெளிந்த நீரோடை போல் தெளிவான அறிவு நுட்ப திறன்களை கொண்டவர் என்று கூறலாம். எப்படி என்றால், தான் கைப்பட எழுதிய ஓலை சுவடிகள் பல நூறு வருடங்களுக்கு பிறகு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால், அதாவது நெருப்பினாலோ அல்லது நீரினாலோ அல்லது ஓலைச்சுவடிகளில் செல்கள் அரித்து சேதம் ஏற்பட்டாலோ அதை எப்படி முழுவதுமாக திரும்ப பெறுவது என்பதை சூட்சமமாக தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த சூட்சமத்தை முதன்முறையாக சிவபிரபஞ்ச நிகழ்ச்சியின் மூலம் வெளி உலகத்திற்கு காட்ட இருக்கின்றோம். தான் எழுதிய நூல்கள் அழிந்தாலும் அதை எப்படி மீட்டெடுக்கும் வித்தையை போகர் சித்தர் மட்டும் தெளிவுபடுத்தியுள்ளார் என்றால் அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. அவருடைய நுண்ணறிவை எவ்வாறு போற்றுவது என்பது தெரியவில்லை. சரி, அப்படி என்ன அந்த சிலையில் அவர் சூட்சமத்தை வைத்துள்ளார் என்றும் எவ்வாறு அந்த சிலையை செய்து முடித்தார் என்பதையும் இப்போது காண்போம். பாஷாணம் என்றால் விஷம் என்று பொருள். பாஷாணத்தில் மொத்தம் 64 வகை உண்டு. 64 பாஷாணத்தில் முக்கியமானது நீலி எனும் பாஷாணமாகும். இந்த நீலி எனும் பாஷாணம் மற்ற 63 பாஷாணங்களில் உள்ள விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது ஆகும். நவ பாஷாணம் என்றால் 9 வகையான விஷங்களை ஒன்றாக சேர்ப்பது. அவ்வாறு சேர்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அவற்றுக்காக சில விதிமுறைகளை கையாண்டு ஒன்றாக கட்டுவதாகும். இதை கேட்கும் பொழுது போகர் சித்தர் எவ்வாறு நுணுக்கங்களை பயன்படுத்தி நவபாஷாணத்தை ஒன்றாக சேர்த்து கட்டியிருப்பார் என்பதை சிந்திக்கும் பொழுது அதிக வியப்பாக தான் உள்ளது. இதற்காகத்தான் நவபாஷாணத்தின் நாயகன் என்று ஆரம்பத்திலேயே நாங்கள் கூறினோம். தற்காலத்தில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அணு கட்டமைப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோரான சித்தர்கள் அதை கையாண்டுள்ளார்கள். எப்படி என்றால், ஒவ்வொரு பாஷாணத்திலும் இயற்கையாகவே இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் உள்ளன. அவைகளை ஒன்றாக சேர்த்து பின்பு பிரிப்பதன் மூலம் புதிதாக அணு கட்டமைப்பு கிடைக்கும். இவற்றையே நவபாஷாணம் என்கின்றோம். நவபாஷாணம் என்பது 9 வகையான விஷங்களை கொண்டது என்றும், அவைகளை ஒன்றாக எவ்வாறு சேர்த்து கட்ட வேண்டும் என்று போகர் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டுள்ளார். எப்படி என்றால், பாங்கான பாடானம் 9 பரிவான விபரம்தான் சொல்ல கேளு கௌரி, கெந்தி சீலைமால் தேவி கொடு வீரம் கச்சால், வெள்ளை பகர்கின்ற தொட்டினொடு சூதம் சங்கு, பூரணமாய் நிறைந்த சிவசக்தி நலமான மனோன்மணி கடாச்சதாலே நன்னி நீ 9 கட்டு கட்டு. இப்பாடலிலே அவர் 9 விதமான பாஷாணங்கள் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார். அவைகள் சாதிலிங்கம், மனோசிலை, தாரம், வீரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் என்பனவாகும். இந்த பெயர்களுக்கு தற்காலத்தில் உள்ள வேதியியல் பெயர்களில் என்னவென்றால், கௌரி பாஷாணம் என்றால் ஆர்சனிக் பென்டா சல்ஃபைட் என்றும், கெந்தக பாஷாணம் என்றால் சல்ஃபர் என்றும், சீலை பாஷாணம் என்றால் ஆர்சனிக் டைசல்ஃபைட் என்றும், வீர பாஷாணத்திற்கு மெர்குரி குளோரைடு என்றும், கச்சால பாஷாணத்திற்கு சரியான ஆய்வு பெயர் கிடைக்கவில்லை, வெள்ளை பாஷாணத்திற்கு ஆர்சனிக் ட்ரை ஆக்சைடு என்றும், தொட்டி பாஷாணத்திற்கு சரியான ஆய்வு பெயர் கிடைக்கவில்லை, சூத பாஷாணத்திற்கு மெர்குரி என்றும், சங்கு பாஷாணத்திற்கு சரியான ஆய்வு பெயர் கிடைக்கவில்லை. மேலே கூறியுள்ள ஒவ்வொரு பாஷாணமும் ஒவ்வொரு விதமான தனி வேதியியல் இயல்புகளை கொண்டதாகும். இந்த 9 பாஷாணங்களையும் திரவமாக்கி மீண்டும் திடமாக்க 9 வகையான எரிபொருட்களை பயன்படுத்தியுள்ளார்கள். அதே போல் 9 தடவை வடிகட்ட ஏதுவாக ஃபில்டர் மெத்தட் என்று சொல்லக்கூடிய 9 வகையான வடிகட்டிகளும் பயன்படுத்தியுள்ளார்கள். சித்தர்கள் பாஷாணங்களை கட்டும் போது அரைத்து வேக வைத்து எரித்து நுண்ணிய அணுக்களாக பிரித்து புடம் போடுவார்கள். புடம் போடுவது என்பது சித்தர்களின் மற்றொரு வேதியியல் பிரிவு என்று சொல்லலாம். எரு, வரட்டி இவற்றை கொண்டு எரிக்கப்படும் தீயின் அளவை குறிப்பிடுவது புடத்தின் வகையாகும். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், தெருக்களில் சின்ன சின்ன தெய்வ சிலைகளை மோல்டிங் செய்து விற்பார்கள் அல்லவா, அந்த செய்முறைக்கு பெயர்தான் புடம் ஆகும். வரட்டியின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு பெயர்கள் குறிப்பிடப்படும். உதாரணமாக புடம் 1 to 1,000 வரட்டி வரை பயன்படுத்தப்படும். காடை புடம் என்றால் 1, கசம் புடம் என்றால் 1,000 என்றும் வரட்டி எண்ணிக்கையை கொண்டு புடத்தின் வகை குறிப்பிடப்படும். எடுத்துக்காட்டாக
காடைப்புடம் 1, கௌதாரிப்புடம் 3, குக்குடப்புடம் 10 அல்லது 8, வராகப்புடம் 50, கஜம் அல்லது யானைப்புடம் 500 அல்லது 1000, கணப்புடம் 700 அல்லது 800, மணல் மறைவுப்புடம் 800, கோபுடம் 1000 எண்ணிக்கையாகும். நெருப்பினால் உண்டாகும் வெப்பம் மட்டுமல்லாது இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெப்பத்தையும் சித்தர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள். புடம் போடுவதில் பல வகைகள் உள்ளன, அவற்றை இப்போது காண்போம். கோபுரப்புடம் என்றால் மணலை பயன்படுத்தி புடம் போடுவது, பானிடப்புடம் என்றால் தண்ணீரில் ஊற வைப்பது, உமிப்புடம் என்றால் நெல்லில் இருந்து கிடைக்கும் உமியை பயன்படுத்தி புடம் போடுவதாகும், தானிய புடம் என்றால் நெல்களை பயன்படுத்துவதாகும், சூரிய புடம் என்றால் வெயிலில் காய வைப்பது, சந்திரப்புடம் என்றால் நிலா வெளிச்சத்தில் காய வைப்பது, பருவப்புடம் என்றால் பௌர்ணமி நிலவில் மட்டும் பயன்படுத்தி புடம் போடுவதாகும், இருள் புடம் என்றால் அம்மாவாசை இரவில் மட்டும் காய வைப்பது, பனிப்புடம் என்றால் பனித்துளிகளை பயன்படுத்துவது புடம் போடுவதாகும், பட்டைப்புடம் என்றால் மரத்துகள்களை பயன்படுத்துவது, நிழற்புடம் என்றால் சூரிய ஒளி படாத அறை அதாவது குகைக்குள் புடம் போடுவதாகும். செய்முறை எப்படி என்றால், 64 வகையான பாஷாணங்களை 9 வகையாக பிரித்து அவைகளை 7.111 என்ற விகிதத்தில் சம இட எடுத்து சுத்தி முறைகளை செய்து அதன் விஷத்தன்மையை முற்றிலும் நீக்கி கல்லில் அரைத்து சேர்ந்தாடும் பாவை மூலிகை சாறை விட்டு மெழுகு பதமாய் வில்லை தட்டி காய வைத்து அதாவது ஃபில்டர் மெத்தட் பயன்படுத்தி மீண்டும் கல்லில் அரைத்து மூலிகை சாறு விட்டு வெயிலில் காய வைக்கவும். இதுபோல 20 முறை அரைத்து வில்லை தட்டி வெயிலில் புடமிட 9 பாஷாணங்களும் ஒன்றாக சேர்ந்துவிடும். இதை ஒரு குகையில் போட்டு உலையில் வைத்து ஊதினால் வெண்கலம் போல உருகும். பாஷாணங்கள் உருகி ஆடும் போது என்ன கடவுளின் சிலை உருவம் செய்ய வேண்டுமோ அதற்குரிய சிலையை செய்ய முடியும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இதை அவர்கள் ஒரு நாளிலோ அல்லது ஒரு வருடத்திலோ செய்து முடிக்கவில்லை. சுமார் 9 வருடங்களுக்கு மேலாக போகர் சித்தர் தலைமையில் அவருடைய சீடர் புலிப்பானி சித்தர் மேற்பார்வையில் மொத்தம் 81 சித்தர்கள் 9 குழுக்களாக பிரிந்து 4,440 மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து பின்புதான் நமக்கு நவபாஷாணம் முருகன் சிலை கிடைத்துள்ளது என்றால் கூற வார்த்தையே இல்லை. போகர் சித்தர் மட்டும்தான் நவபாஷாணத்தை பற்றி நன்கறிந்து வைத்திருக்கிறார் என்று நினைத்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை. காரணம், 18 சித்தர்களுக்கும் நவபாஷாணத்தின் தன்மையும் அதனுடைய பலன்களும் நன்றாக தெரியும். ஆனால் மக்களுடைய நன்மைக்காக நவபாஷாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் போகர் சித்தர் மட்டுமே என்பதை இவ்விடத்தில் நாங்கள் ஆழமாக பதிவு செய்கின்றோம். நவபாஷாண கட்டு என்பது 18 சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமானதாகும். ஏனென்றால் நவபாஷாணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையை கொண்டுள்ளதாம். மேலும் பாஷாணத்திலிருந்து உருவாகும் சூட்சமமான கதிர்வீச்சு பாஷாணத்தை கட்டுபவரின் மனோநிலையை மேம்படுத்துகிறதாம். நவ பாஷாணத்தினால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவகிரகத்தின் சக்திகளை பெற்று விடுகின்றன. பழனி முருகன் சிலையில் இவ்வாறான சூட்சமத்தை போகர் வைத்துள்ளார் என்று நினைக்கும் பொழுது ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. மக்களால் அவ்வளவு எளிதில் சென்று பார்க்க முடியாத காரணத்திற்காக நாங்களே முயற்சி எடுத்து நவ பாஷாணத்திற்காக பயன்படுத்தப்பட்ட நவ குளிகைகளும் 18 சித்தர்களும் ஒன்றாக கூடி தவம் செய்து வணங்கிய சப்த கன்னிமார் கோவிலும் அதேபோல் எத்தனை 1000 வருடங்கள் என்று தெரியவில்லை. பழமையான சிவலிங்கம் ஒன்று இங்கு உள்ளது. இதனுடைய அமைப்பை பார்த்தோம் என்றால் சற்று வித்தியாசமாக தான் உள்ளது. இதையும் அக்காலத்தில் 18 சித்தர்களும் வணங்கியுள்ளார்கள் என்று நினைக்கும் பொழுது உடம்பு மெய்சிலிருக்கின்றது. ஊடகத்துறையில் யாருமே சென்று படம் பிடிக்க முடியாத இடத்திற்கு முதன்முறையாக உங்கள் சிவப்பிரபஞ்சம் நிகழ்ச்சியில் பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்துள்ளால் மட்டும் இந்த அரிய காட்சிகளை காண முடியும். இதோ அந்த அதிசய காட்சிகள் உங்கள் பார்வைக்கு.
நவபாஷாணம் கட்டும் பொழுது சாதாரண மனிதர்கள் அருகில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதிலிருந்து வரும் கதிர்வீச்சால் உடலுக்கு தீங்கு ஏற்படும். மற்றொன்று, நவபாஷாணத்தை நெருப்பில் புடம் போடும் பொழுது அதிலிருந்து வரும் சுவாச புகையால் மூச்சு குழாயில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழக்க நேரிடும். இன்னும் பல கட்டுப்பாடுகள் உள்ளன. இதற்காகத்தான் இந்த கொல்லிமலையை அவர்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் செல்லாத பாதையான இந்த ஆற்றுப்படுகையில் தண்ணீரில் புடமும் குகைகளை பயன்படுத்தி நிழல் புடமும் போட்டுள்ளார்கள். அதே நேரத்தில் மூலிகைகளை பாறைகளில் அரைத்து அதை நீரில் புடம் போடுவதற்காக நவ குளிகைகளை பயன்படுத்தியுள்ளார்கள் என்றால் போகர் சித்தர் எப்படி சிந்தித்து செயல்பட்டிருப்பார் என்று இந்த சாதாரண மனித மூளைக்கு எட்டவே இல்லை. கொல்லிமலையை இயற்கையாகவே மூலிகை வனம் என்று கூறியிருந்தோம். கொல்லிமலையில் கிடைக்காத மூலிகைகள் எதுவும் இல்லை. அதே போல் நீரிலும் நெருப்பிலும் குகையிலும் புடம் போடுவதற்கு ஏற்ற இடமாகும். நவபாஷாணங்களை ஒன்றாக சேர்த்து கட்டக்கூடிய ஒரே மூலிகை என்னவென்றால் சேர்ந்தாடும் பாவை என்று முந்தை நிகழ்ச்சியில் கூறியிருந்தோம். இந்த ஒரு மூலிகை மட்டும்தான் கொல்லிமலையில் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல் எத்தனை முறை அவர் இந்த மூலிகையை பயன்படுத்தினார் என்பதை யாராலும் கணித்து கூற இயலாது. இந்த நவ குளிகைகளை ஆற்று நீர் படுகையில் எதற்காக போகர் சித்தர் வடிவமைத்துள்ளார் என்றால் நீர் செல்லும் பொழுது இந்த குளிகையின் மேல்பட்டு செல்லும். அதே நேரத்தில் விஷத்தன்மையுள்ள பாஷாணங்கள் நீரில் அதிகமாக ஊறும் பொழுது அதனுடைய விஷத்தன்மை வெளியேறிவிடும். ஆகையால் இந்த இடத்தில் மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் என்று சரியாக கணித்து இந்த குளிகைகளை உருவாக்கி பயன்படுத்தியுள்ளார்கள் என்று பார்த்தவுடன் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல் எத்தனை காலங்களாக இந்த இடத்தில் அவர் தண்ணீரில் புடம் போட்டுள்ளார் என்று விவரம் தெரியவில்லை. இக்காலத்தில் ஒரு புதிய மருந்தை கண்டுபிடித்தால் முதலில் அதை விலங்குகளுக்கு கொடுத்து சோதிப்பார்கள் அல்லவா? இதையே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்களான சித்தர்கள் இந்த முறையை பயன்படுத்தியுள்ளார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், விஷமுள்ள பாஷாணத்தை நீரில் பதப்படுத்தும் பொழுது நீரில் வாழும் உயிரினங்கள் இறந்து கிடக்கும். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பாஷாணத்தின் விஷத்தன்மை தானாக குறைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்தில் நீரில் வாழும் உயிரினங்கள் உயிருடன் இருக்கும். இதை வைத்தே அவர்கள் பாஷாணத்தின் விஷத்தன்மையை அளந்துள்ளார்கள் என்றால் அவர்களுடைய அறிவை எவ்வாறு நாம் போற்ற வேண்டும்? நவ குளிகைகள் இருக்கும் இடத்தை பார்க்கும் பொழுது 9 சிலைகளை செய்துள்ளாரா அல்லது ஒரே சிலையை 9 இடத்தில் நீரில் புடம் போட்டு எடுத்துள்ளாரா என்று நம்மால் சொல்ல முடியாது. அதே போல் ஒவ்வொரு குளிகைகளும் 2:2 என்ற விகிதத்தில் சரியாக பாறையில் செதுக்கி வட்டமாக இருக்கின்றது. அதே போல் ஆங்காங்கே மூலிகைகள் அரைத்ததற்கான அடையாளங்கள் இன்றும் தென்படுகின்றது. இதை பார்க்கும் பொழுது நமது முன்னோர்களான சித்தர்களின் கலை நுணுக்கமும் அவர்களின் தொழில்நுட்பமும் நம்மை வியப்படைய செய்கிறது. அதே போல் பல 100 வருடங்களுக்கு முன்பு போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட இந்த நவ குளிகைகள் இன்னும் பாஷாண தன்மை போகாமல் பச்சையாகத்தான் காணப்படுகிறது. அவற்றை கையில் எடுக்க முடியவில்லை, மாறாக பாறையிலேயே உறைந்து போய் உள்ளது. இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது போகர் சித்தர் எங்கு அமர்ந்திருப்பார், புலிபானி சித்தர் மேற்பார்வையில் எந்தெந்த சித்தர்கள் நவபாஷாணத்தை கட்ட முயற்சித்திருப்பார்கள், எங்கு அமர்ந்திருப்பார்கள், எவ்வாறு வேலை செய்திருப்பார்கள் என்று பல வகையான எண்ணங்கள் நம் சிந்தையில் தோன்றுகிறது. எந்த காலத்தில் மழை வரும், எந்த காலத்தில் வெயில் அடிக்கும் என்று நன்கு உணர்ந்து அவர்கள் எவ்வாறு காலத்தை கணித்து இங்கு செயல்பட்டிருப்பார்கள் என்று இங்கு சுற்ற இருக்கும் மலைகளுக்கும் பாறைகளுக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த இடத்திற்கு பொதுமக்கள் அவ்வளவு எளிதில் வர முடியாதாம். காரணம், எப்பொழுது இந்த ஆற்றுப்படுகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் என்று யாராலும் சொல்ல முடியாதாம். சரிவான பாதை வழுக்கக்கூடிய தன்மையாக இருப்பதால் நடப்பதற்கே மிக கடினமாக இருக்கின்றது. எங்கள் குழுவை சேர்ந்த ஒருவருக்கு கால்வலி அதிகமானதால் அவசரப்பட்டு இந்த இடத்திற்கு வந்துவிட்டோமோ என்று ஆரம்பத்தில் கவலைப்பட்டுள்ளார். ஆனால் 18 சித்தர்கள் வாழ்ந்த இடத்தை நேரில் பார்த்தபொழுது வலிகளும் கவலைகளும் பறந்தோடி உள்ளது. இங்கேயும் 8 அம்மனை பற்றியும் குருமார்களை பற்றியும் கூற வேண்டும். காரணம், இவர்கள் உத்தரவு கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் எங்களால் இந்த இடத்திற்கு வந்து இவ்வளவு அதிசயத்தை கண்களால் கண்டிருக்க முடியாது,
காணொளியாகவும் படம் பிடித்திருக்க முடியாது. இதற்காகத்தான் எட்டுக்கை அம்மனின் அதிசயத்தை பற்றி கூறிக்கொண்டே இருக்கின்றோம். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், எட்டுக்கை அம்மன் கோவிலை பற்றி நாங்கள் விளம்பரப்படுத்தவில்லை. ஆனால் அம்மனின் சக்தியை மட்டும்தான் இவ்விடத்தில் நாங்கள் பதிவு செய்கின்றோம். நாங்கள் கூறுவது என்னவென்று உங்களுக்கே புரியும். 18 சித்தர்கள் ஒன்றாக வணங்கிய சப்த கன்னிமார் கோவிலையும் சிவலிங்கத்தையும் நவபாஷான நவ குழிகைகளையும் பார்த்து தரிசனம் செய்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டோம். யாருமே சுலபமாக சென்று தரிசிக்க முடியாத புலிப்பாணி சித்தர் குகையும் அகத்தியர் தவம் செய்த குகையில் நேரடியாக எங்களுக்கு கிடைத்த காட்சியையும் மாபெரும் சோழ சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் எதற்காக இங்கு வந்தார் என்றும் அவர் தேடிய முக்கிய குறிப்பு என்னவென்றும் வேற்று கிரகத்திற்கு செல்லும் வழியை இங்குதான் கொல்லிமலை மறைத்து வைத்துள்ளது. அது என்னவென்றும் வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் நீரிலிருந்து வெளியே வரும் தங்க கலசத்தை பற்றியும் அடுத்த காணொளியில் காண்போம். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.